ஹகாய்ஸ், எல்லாருக்குமே ஆட்டோமொபைல்குருநாத்தின் நண்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்மளுடைய நம்ப கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் அப்கமிங் பைக்ஸ் 2021, அதாவது பிஃபோர் 2021, 2021க்குள்ளே எந்தெந்த பைக்ஸில் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் அந்த பைக்ஸுடைய ப்ரைஸு, டாப் ஸ்பீடு, எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 அப்படின்னே சொல்லலாம். ஏன் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், ஃபஸ்ட் அப்கமிங் பைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யமஹா ஏரியாக்ஸ் 155. இந்த பைக்னுடைய இன்ஜின் சிசி வந்து எடுத்துக்கும்போது 185 சிசி ஒருத்த இந்த பைக் வந்து லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபியூல் டைப் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல். ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 4.6 லிட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்னுடைய கூலிங் சிஸ்டம் வந்து பார்க்கும்போது லிக்விட் கூலிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வந்து பார்க்கும்போது ஃப்ரண்டில் டிஸ்க் பிரேக்ஸும் ரியரில் வந்து ட்ரம் பிரேக்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சேஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது ஏபிஎஸ் வசதியும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வசதி தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் ஏபிஎஸ் வசதி வந்திருக்கும், ரியரில் வந்து ட்ரம்மே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்னுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பீடோமீட்டர், டேக்கோமீட்டர், கிளாக் வசதி, அப்புறம் ஏபிஎஸ் இக்னிஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டிஜிட்டல்லே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கும், பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த பைக்கோட ஹெட்லைட்ஸ் அண்ட் டெயில்லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி தான் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து டியூவல் ஹெட்லைட்ஸும் ரியரில் வந்து எல்இடி டெயில்லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ கோர் டெக்னாலஜியோட தான் இந்த பைக் வந்து லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளூ கோர் ட்ரிக் பற்றி நம்ம ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். அது வேணும் அப்படின்னு வச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே காய்ஸ், இந்த பைக் எப்போ லான்ச் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2020 தான் வந்து லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பைக்னுடைய விலை அப்படின்னு பார்க்கும்போது 80,000லேருந்து 1,00,000 வரையும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே காய்ஸ், அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான அப்கமிங் பைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராயல் என்ஃபீல்டு மிட்டியார் 350. இதுவும் BS6 வெர்ஷனோட தான் லான்ச் ஆக போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பைக்காக ஏகப்பட்ட யங்ஸ்டர்ஸ் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு இந்த பைக்னுடைய சிசி வந்து பார்க்கும்போது 346 சிசி வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 5 கியர்ஸோட தான் இந்த பைக் வந்து லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பைக்னுடைய ஃபியூல் டைப் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல். இந்த பைக் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படின்னு யோசிக்கும்போது 35 கிலோமீட்டர் பர் லிட்டர் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட சேஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூவல் சேனல் ஏபிஎஸ் வசதியோட தான் இந்த பைக் வந்து லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 0 to 100 கிலோமீட்டர் பர் ஹவர் 15 செகண்ட்ஸில் ரீச் பண்ணியிருக்கு. டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது 110 கிலோமீட்டர் பர் ஹவர் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பைக்னுடைய கூலிங் சிஸ்டம் வந்து பார்க்கும்போது ஏர் கூலிங் சிஸ்டம் தான் வந்து கொடுத்துருக்காங்க, லிக்விட் கூலிங் வந்து கொடுக்கலை. ஸ்பீடாமீட்டர் மட்டும்தான் அனலாகில் கொடுத்துருக்காங்க. மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டலே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக் எப்போ லான்ச் ஆக போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் 2020 தான் லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பைக்னுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 160,000லேருந்து 1,80,000 வரையும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே காய்ஸ், அடுத்த சூப்பரான அப்கமிங் பைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா KTM 250 அட்வென்ச்சர். இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா BS6 காம்ப்ளியன்ட்டோட தான் லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த பைக்னுடைய இன்ஜின் சிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 248 சிசி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்னுடைய கியர்ஸ் வந்து பார்க்கும்போது 6 கியர்ஸோட தான் இந்த பைக் வந்து லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 14.5 லிட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்னுடைய ஃபியூல் டைப் வந்து பார்க்கும்போது பெட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்னுடைய டாப் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 135 கிலோமீட்டர் பர் ஹவர் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து யோசிக்கலாம், என்னடா 248 சிசி இருக்கு ஆனால் 135 கிலோமீட்டர் பர் ஹவர் தான் போகுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டவுட் வரும். KTM என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முழுக்க முழுக்க அட்வென்ச்சர், அதாவது ஆஃப் ரோட் பகுதியில் நல்லா போகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பைக் வந்து உருவாக்கியிருக்காங்க, ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்ட்டாக போகணுன்றதுக்காக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்னுடைய மைலேஜ் வந்து பார்க்கும்போது 30-35 கிலோமீட்டர் பர் லிட்டர் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் அப்ராக்சிமேட்டாக தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த பைக்னுடைய கூலிங் சிஸ்டம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா லிக்விட் கூலிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. சேஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது டியூவல் சேனல் ஏபிஎஸ் வசதியோடு தான் இந்த பைக் வந்து லான்ச் ஆகும் போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பைக்னுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பீடோமீட்டர், டேக்கோமீட்டர், ஆர்பிஎம் லெவல், அதுக்கடுத்து கிளாக் வசதி, ஏபிஎஸ் இக்னிஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டிஜிட்டல்லே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு செம்ம அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். லைட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹாலோஜன் ஹெட்லைட்ஸும் ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி டெயில்லைட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2020 லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க.
ஓகே கைஸ் இன்றைக்கான வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங் தான் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பேசின மூணு அப்கமிங் பைக்ஸில் நீங்கள் எந்த பைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, அதுக்கு பதில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே கைஸ் நான் முன்னாடியே வந்து சொல்லியிருப்பேன், ஏன் பார்ட் 1 பார்ட் 2 பிரித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் வீடியோஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா பைக்ஸ் ஆகட்டும் கார்ஸ் ஆகட்டும் நம்ம வந்து ரொம்ப டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்போம். அப்படி இந்த வீடியோ வந்து எடுத்துக்கும் போது நம்ம வந்து டீட்டெயில்தான் வந்து பேசியிருந்தோம். ஸோ வீடியோ லென்த்தாக போயிருது அப்படின்ற ஒரே காரணத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம். பார்ட் 2லையும் வந்து பார்த்தீங்கன்னா மூணு அப்கமிங் பைக்ஸை பற்றி நான் வந்து பேச போகிறேன், அதுலையும் மறக்காமல் வந்து பார்த்துருங்க. ஓகே கைஸ் இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான், இதை விட பெட்டரான வீடியோவில் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் குருநாதன்.